அன்புக்குரியவர்களே, இன்று மாதத்தின் முதற்சனியாக இருப்பதால் பனிமையை தாயை போற்றி புகழவும் வாழ்த்தி வணங்கவும், மேலும் நற்கரணி ஆண்டவரிடம் உலகெங்கும் பரவியிருக்கிற கொரோனா தொற்று நோயிலிருந்து நாம் விடுதலை பெறும்படியாக மன்றாடவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொலைக்காட்சி வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற நீங்கள் அனைவரும் பக்தியோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மரியன்னைக்கு இப்பொழுது தீப தூப மலரஞ்சலி செலுத்தப்பட இருக்கிறது. நீங்களும் பக்தியோடு தொலைக்காட்சி வழியாக பனிமையை தாயை பார்த்து வாழ்க மரியே மாதாவே என்று உரத்த குரலில் பாடி மாதாவை வாழ்த்த உங்களை அழைக்கின்றேன். மேலும் இன்றைய மறையுரையை கேட்டு நற்கரணி ஆண்டவரிடம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து மன்றாட உங்களை அன்போடு அழைக்கின்றேன்.
நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 அருள் வாக்குகள் 1-3 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் இயேசுவை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, பனிமயத்தாயின் திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். பனிமயத்தாயின் ஆதரவும் ஆசீரும் உங்களோடு என்னாலும் இருப்பதாக. மரியன்னையை நோக்கி நாம் பல மன்றாட்டுகளை ஜபிக்கின்றோம். அந்த மன்றாட்டுகளெல்லாம் மிகவும் பிரபலமானது, மிகவும் புகழ் வாய்ந்தது, எல்லாராலும் பரவலாக அறியப்பட்ட ஒரு மன்றாட்டு எது என்று கேட்டால் அது மிகவும் இரக்கமுள்ள தாயே என்னும் மன்றாட்டு தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். காரணம், இந்த மிகவும் இரக்கமுள்ள தாயே என்கிற மன்றாட்டை அறியாத கத்தோலிக்கர்கள் மிகவும் குறைவு. யாருக்காவது இந்த மன்றாட்டு தெரியவில்லை என்றால் அவர்கள் ஒரு சிறந்த கத்தோலிக்கர் அல்லர் என்பதுதான் பொருள். ஆகவே இந்த மிகவும் இரக்கமுள்ள தாயே என்கிற இந்த அருமையான மன்றாட்டை பற்றிய ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அன்னை மரியாவுக்கு பல சிறப்பு பெயர்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் அவர் மிகவும் இரக்கமுள்ள தாய் என்பது. இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியிலே, கானாவூர் திருமண விழாவிலே யாரும் அவரிடம் சென்று உதவி கேட்டதாக தெரியவில்லை. இருப்பினும் அன்னை மரியா பரிவு கொண்டு, இரக்கம் கொண்டு இயேசுவிடம் பரிந்து பேசினார். திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று கூறினார். ஆகவே அன்னை மரியாவை நாம் மிகவும் இரக்கமுள்ள தாய், பரிவின் தாய் என்று அழைக்கின்றோம். அந்த பரிவின் தாயை, மிகவும் இரக்கமுள்ள தாயை மன்றாடி அவரிடம் இறந்து கேட்ட யாரும் ஒருபோதும் உலகில் கைவிடப்பட்டதாக சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்திருந்தோம் என்று மிகுந்த நம்பிக்கையோடு இந்த மன்றாட்டு அன்னையிடம் வேண்டுகிறது. இந்த மன்றாட்டு மிக தொன்மையான மன்றாட்டு அல்ல, 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு மன்றாட்டு. இந்த மன்றாட்டு நம்முடைய மரபின்படி புனித பெர்னார்தின் மன்றாட்டு என்று அழைக்கப்படுகிறது. புனித பெர்னார்து மரியன்னை நோக்கி வேண்டிய இறைவேண்டல் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் 2 பெர்னார்டுகள் இருக்கிறார்கள். 15 நூற்றாண்டில் கிளேர்வா நகரத்து புனித பெர்னார்டு, அவருடைய பெயரில்தான் இந்த மன்றாட்டு அழைக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த மன்றாட்டை மிகவும் பிரபலப்படுத்திய பெர்னார்டு 17 நூற்றாண்டைச் சேர்ந்து பிரான்ஸ் நாட்டு குருவானவர். ஆகவே அந்த 2 பெர்னார்டுகளும் இந்த மன்றாட்டை பிரபலப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பிரான்ஸ் நாட்டு 17 நூற்றாண்டு குருவானவர் பெர்னார்டு என்னும் அருள்பணியாளர் குழந்தை பருவத்திலே அவர் சாகும் தருவாயில் இருந்தார். அப்பொழுது அவருடைய தந்தை இந்த மிகவும் இரக்கமுள்ள தாயே மன்றாட்டை உருக்கமாக ஜபித்ததால் அவர் உயிர் பிழைத்தார். அதன் பிறகு அவர் குருவானவராக்கினார். ஆகவே அவருக்கு இந்த மன்றாட்டின் மீது மிகுந்த பற்றுதல் ஏற்பட்டது. ஆகவே தன் வாழ்நாள் முழுவதும் மிகவும் இரக்கமுள்ள தாயே என்கிற இந்த மன்றாட்டை அவர் சென்ற இடமெல்லாம் பரப்பினார். 200,000 படிகள் அச்சிட்டு அவர் ஊர் ஊராக சென்று விநியோகித்ததாக அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மிக கடினமான சிறை கைதிகளையெல்லாம் சந்தித்து அவர்களோடு இந்த மன்றாட்டை அவர் ஜெபித்து அவர்களை மனம் திருப்பியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மன்றாட்டை ஜெபித்து பலன் அடையாத மனிதர்கள் இல்லை என்றே நாம் துணிந்து கூறலாம். பல புனிதர்களும் கூட இந்த மிகவும் இரக்கமுள்ள தாய் என்னும் மன்றாட்டை ஜெபித்து நிறைவை அடைந்திருக்கிறார்கள், மகிழ்ச்சியை கண்டிருக்கிறார்கள். அவர்களில் 2 புனிதர்களை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் புனிதர் புனித பிரான்சிஸ் சலேசியார், பிரான்சிஸ் டிசேர்ஸ் என்று நாம் அழைக்கப்படுகிற பிரான்சிஸ் சலேசியார் 17 நூற்றாண்டைச் சேர்ந்த பிரான்ஸ் நாட்டுக்கு உருவானவர். அவருக்கு 17 வயதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டது. 17 வயது இளைஞனாக பிரான்சிஸ் டிசேல்ஸ் இருந்த பொழுது அவர் ஒரு குருவானவராக விரும்பினார். ஆனால் அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு அவநம்பிக்கை. காரணம், அந்த 17 நூற்றாண்டில் பிரான்ஸையும் அதை சுற்றி இருந்த நாடுகளையும் கால்வினியன் தப்பறை, அது ஒரு ப்ரோட்டஸ்டன்ட் பிரிவு, கால்வின் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ பிரிந்த சபைதான் கால்வினியன் சபை. அந்த கால்வினியன் தப்பறைகளில் ஒன்று, தவறான போதனைகளில் ஒன்று, முன்குறித்து வைத்தல் என்கிற போதனை. ஆங்கிலத்தில் அதனை ப்ரீ டெஸ்டினேஷன் என்று அழைக்கிறோம்.
ரோமையர் 8:30 சொல்லுகிறது, அவர் தாம் முன் குறித்தவர்களை தேர்ந்தெடுத்தார் அழைத்தார் என்று சொல்கிறது. அது நல்ல ஒரு வசனம். நாம் எல்லோருமே முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த கால்வினின் இந்த இறைமொழியை ரோமையர் 8:30 சற்று திரித்து புரிந்து கொண்டார், அதை போதித்தார். அவருடைய அவரை பின்பற்றியவர்கள் இந்த போதனை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த போதனைக்கு பெயர் முன்குறித்தல். அப்படி என்றால் கடவுள் சிலரை மீட்புக்கு என்று முன்குறித்து வைத்தார். இது சரி. கடவுள் சிலரை அழிவுக்கென்று முன்குறித்து வைத்தார். இது தவறு. ஆனால் இதை அவர் போதித்தார், கால்வின் போதித்தார். இதை பலரும் அந்த காலத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே எல்லாருமே ஒன்றில் அழிவுக்கு முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்லது மீட்புக்கு முன்குறிக்கப்பட்டவர்கள் என்கிற போதனை 17வது நூற்றாண்டில் மிகவும் அழுத்தமாக எல்லார் மீதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த பிரான்சிஸ் டிசேல்ஸ் 17வது இளைஞர் மீதும் இந்த போதனை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. கால்வினியின் தப்பறையான போதனை. ஆகவே பிரான்சிஸ் டிசேல்ஸ் என்ன நினைத்தார்? நான் அழிவுக்கென்று முன்குறிக்கப்பட்டு விட்டேன், நான் நரகத்துக்கென்று முன்குறிக்கப்பட்டு விட்டேன், நான் நரகத்துக்கு தான் போவேன், எனக்கு மோட்சமே கிடையாது, எனக்கு மீட்பே கிடையாது என்று அவர் நம்பினார். ஆகவே மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பம் இந்த 17வது இளைஞருக்கு. அவரால் படிக்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, தூங்க முடியவில்லை. ஆகவே ஒரு குலைந்து போனார், நோய்வாய்ப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் ஒரு நாள் மாலை நேரத்தில் பாரிஸ் நகரில் அவர் நடந்து போய்கொண்டிருந்த பொழுது ஒரு கோவிலை பார்த்தார். அந்த கோவிலுக்குள் போய் ஜெபிக்க விரும்பினார். கோவிலுக்குள் போனார், அங்கே அழகான ஒரு மாதா படம் இருந்தது. அந்த படத்திற்கு கீழே இந்த மிகவும் இரக்கமுள்ள தாயே ஜபம் எழுதப்பட்டிருந்தது. ஆகவே பிரான்சிஸ் டிசேல்ஸ் நம்பிக்கையோடு அந்த ஜபத்தை, மிகவும் இரக்கமுள்ள தாயை ஜபத்தை உருக்கமாக அந்த மாதா படத்தின் முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபித்தார். என்ன ஒரு வியப்பு! அந்த ஜபத்தை ஜபித்து முடித்ததுமே அவருடைய மனதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவரிடம் இருந்த அந்த அவநம்பிக்கை என்பது அகன்று ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. நான் கடவுளால் அன்பு செய்யப்படுவோம், நான் மாதாவின் பிள்ளை, ஆகவே எனக்கு அழிவு இல்லை, எனக்கு நரகம் இல்லை என்கிற ஒரு விடுதலை உணர்வை அவர் பெற்றுக்கொண்டார். உடனே அவருடைய உடலில் மாற்றம் ஏற்பட்டது. அவருக்கு அவர் நன்றாக சாப்பிட்டார், படித்தார், உறங்கினார். அவருடைய வாழ்வே மாற்றம் அடைந்தது. இந்த ஒரு ஜபத்தை அவர் பக்தியோடு ஒரு முறை ஜபித்ததனால் அதன் பிறகு நடந்ததெல்லாம் மிகப்பெரிய வரலாறு. அந்த பிரான்சிஸ் டிசேல்ஸ் ஒரு குருவானவரானார், அதன் பிறகு ஆயரானார். அதன் பிறகு இந்த கால்வினியின் தப்பறைக்கு எதிராக அவர் போதித்து 40,000 கால்வினியர்களை கத்தோலிக்க திருமுறைக்கு கொண்டு வந்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறது. திருச்சபையின் புகழ்பெற்ற ஒரு மறை வல்லுநராகவும் அவர் மாறினார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை புனித அல்ஃபோன்ஸ் லிகோரியார் எழுதியிருக்கிறார். அவர் இவற்றையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார். பிரான்சிஸ் சலேசியர், என் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நான் மிகவும் இரக்கமுள்ள தாயே என்கிற ஜபத்தை ஜபிப்பேன் என்று உறுதி பூண்டாராம். மிகவும் இரக்கமுள்ள தாய் ஒருபோதும் என்னை கைவிடவில்லை என்றும் சலேசியார் சொல்லியிருக்கிறார். ஆமன்புக்குரியவில்லை. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய புனிதருடைய வாழ்க்கையிலே இந்த ஜபம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவருடைய வாழ்வின் மிகப்பெரிய ஒரு அங்கமாக இருந்தது. மரியே வாழ்க, பனிமைய தாயே வாழ்க. இந்த ஜபத்தினால் பலனடைந்த இன்னொரு பிரபலமான புனிதர் அன்னை தெரசா. நமக்கு அன்னை தெரசாவை பற்றி தெரியும். அவர் தன்னுடைய சேலையிலே எப்பொழுதும் ஒரு ஜபமாலை வைத்திருப்பார். எங்கே சென்றாலும் ஜபமாலை ஜபித்து கொண்டே இருப்பார். அதுபோலவே மிகவும் இரக்கமுள்ள தாய் என்கிற ஜபத்தின் மீது மிகுந்த பற்றல் கொண்டிருந்தார். அவருடைய சபையைச் சேர்ந்த எல்லா சகோதரிகளுக்கும் நீங்கள் மிகவும் இரக்கமுள்ள தாயே என்கிற ஜபத்தை நாள்தோறும் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, அன்னை தெரசாவுக்கு பலவிதமான தேவைகள் இருந்தன. நமக்கு தெரியும் அவர்களிடம் பணமோ பொருளோ இல்லை, ஆனால் ஆயிரக்கணக்கான மக்களை அவர்கள் பராமரிக்க வேண்டியிருந்தது. நோயாளர்களை, குழந்தைகளை, சாகும் தருவாயில் இருந்தவர்களை. ஆகவே பணம், வசதிகள், உதவிகள் இவை அனைத்திற்கும் அவர்கள் பிறரையே சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆகவே அவர்களுக்கு அவசர தேவைகள் நேரும் பொழுதெல்லாம் அவர்கள் மிகவும் இரக்கமுள்ள தாயே என்கிற ஜபத்தை 9 முறை ஜபிக்க வேண்டும் என்று அன்னை தெரசா சொல்லியிருந்தார். அதற்கு அவர்கள் விரைவு நவநாள், எக்ஸ்பிரஸ் நொவீனா என்று பெயர் கொடுத்திருந்தார்கள். மிகவும் அவசரம் என்றால் மிகவும் இரக்கமுள்ள தாயே என்கிற மன்றாட்டை 9 முறை ஜபிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையை அன்னை தெரசா தன்னுடைய சபை சகோதரிகளுக்கு கொடுத்திருந்தார்கள். அதை அவர்கள் பலமுறை ஜபித்து பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று அன்னை தெரசாவின் வாழ்க்கை வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, ஒரு முறை கிழக்கு ஜெர்மனி, முன்பு ஜெர்மனி நாடு இரண்டாக இருந்தது, மேற்கு ஜெர்மனி, கிழக்கு ஜெர்மனி. கிழக்கு ஜெர்மனி ரஷ்யாவின் ஆதிக்கத்தில் இருந்தது. அங்கே கத்தோலிக்க கோவில்களோ கண்ணீர் இல்லங்களோ இல்லாமல் இருந்தது.
அன்னை தெரசாவுடைய முயற்சியினால் முதன் முதலாக கிழக்கு ஜெர்மனியிலே ஒரு அன்னை தெரசாவுடைய கண்ணீர் இல்லத்தை அவர்கள் அனுமதி பெற்று தொடங்கிவிட்டார்கள். தொடங்கப் போகிறார்கள். அங்கே கன்னியர்கள் செல்ல வேண்டும். அவர்களுக்கு விசா கிடைக்கவில்லை. ஆகவே அந்த தொடக்க நாளுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கின்றன. அதற்குள் விசா வர வேண்டும். ஆகவே அன்னை தெரசா தன்னுடைய சகோதரிகளிடம் சொன்னார்கள், நீங்கள் விரைவு நவநாள் ஜெபியுங்கள். ஆகவே இந்த சகோதரிகள் அமர்ந்து கோவிலிலே உட்கார்ந்து 9 முறை இந்த மிகவும் இரக்கமுள்ள தாய் என்கிற ஜபத்தை ஜெபிக்க தொடங்கினார்கள். 8வது முறை ஜெபித்து கொண்டிருந்தபோது தொலைபேசி வந்ததாம். தொலைபேசியிலே செய்தி வந்திருக்கிறது, உங்களுக்கு விசா கிடைத்து விட்டது என்று. இந்த அருமையான செய்தியும் அன்னை தெரசாவுடைய வாழ்க்கை வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. அமன்புக்குரியவர்களே, அன்னை தெரசாவும் பிரான்சிஸ் செலசியாரும் இந்த மிகவும் இரக்கமுள்ளதாய் என்கிற வல்லமை மிக்க ஆயுதத்தை ஜபத்தை பயன்படுத்தி பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். நம்முடைய வாழ்விலும் கூட நாம் இந்த ஜபத்தை எத்தனையோ முறை பயன்படுத்தி எவ்வளவோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம். என்னுடைய சொந்த வாழ்விலும் கூட நான் எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன். நான் மாணவனாக இருந்த பொழுது என்னுடைய அம்மா என்னிடம் சொன்னார்கள், ஒவ்வொரு முறையும் நீ தேர்வு எழுதும் பொழுது இந்த மிகவும் இரக்கமுள்ள தாயை ஜபத்தையும் தூய ஆவியார் ஜபத்தையும் ஜபித்த பிறகே தேர்வு எழுத வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி எத்தனையோ தேர்வுகளை நான் எழுதி எத்தனையோ வெற்றிகளை கண்டிருக்கிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த மிகவும் இரக்கமுள்ள தாயை என்கிற ஜபத்தை எல்லா குடும்பங்களும் நாள்தோறும் ஜபிக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த ஜபம் பாராமல் தெரிந்திருக்க வேண்டும், மனப்பாடமாக தெரிந்திருக்க வேண்டும். நாள்தோறும் நாம் ஜபித்து அன்னையிடமிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. அன்னையினுடைய ஆசீர் என்னாலும் நம்மோடு இருப்பதாக. ஆமேன். Oh,
அன்புக்குரியவர்களே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று மொழிந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கரணியின் வடிவில் நமக்கு முன்பாக விட்டிருக்கிறார். இதோ நம்முடைய தேவைகளை அவரிடம் நாம் எடுத்துச் சொல்வோம். பனிமய மாதா பெருவிழாவுக்கான ஆயத்த மன்றாட்டுகளை இப்பொழுது நாம் ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். நம்முடைய பதிலுரை, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இந்த ஆண்டு பனிமய அன்னையின் பெருவிழாவை நாங்கள் எப்படி கொண்டாட வேண்டுமென்று நீர் விரும்புகிறீரோ அவ்வாறே உமது திருவுளத்தின்படி நாங்கள் கொண்டாட வழிகாட்டும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசிகளின் ஊற்றே இறைவா, பெருவிழா நாட்களில் அன்னையை தரிசிக்க பேராலயம் வர இயலாத அன்னையின் பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாதுகாத்து பராமரிக்கும் இறைவா, பெருவிழா நாட்களில் பேராலயம் வரவிருக்கிற ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர், இறை மக்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலன்களின் தந்தையே இறைவா, பேராலய உபகாரிகள், நன்கொடையாளர்கள், தொண்டர்கள், பெருவிழாவுக்கு உதவி செய்யும் அதிகாரிகள், ஊழியர்கள், மக்கள் தலைவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயற்கையில் உறைந்திடும் இறைவா, பெருவிழா நாட்களில் எங்களுக்கு நல்ல காலச்சூழலை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றலின் ஊற்றான இறைவா, அன்னையின் பெருவிழாவை நாங்கள் உள்ளார்ந்த சிறப்புடன் கொண்டாட தடையாயிருக்கின்ற அனைத்து தடைகளையும் தூய ஆவியாரின் வல்லமையால் தகர்க்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தெய்வீக மருத்துவரே இறைவா, பனிமயத்தாயின் வல்லமை மிக்க பரிந்துரையால் கொரோனா பெரும் தொற்றிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நன்மையின் ஊற்றான கடவுளே, ஊரடங்கின் காரணமாக பொருளாதார சிக்கல்களை சந்திக்கின்ற குடும்பங்கள், தொழிலகங்கள், தனி நபர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு அருள் செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் ஊற்றான கடவுளே, பேராலயம் வந்து வழிபாடுகளில் கலந்து கொள்ள இயலாத இந்நாட்களில் எங்களின் இறை நம்பிக்கையையும் ஆன்மீகத்தையும் ஆழப்படுத்த வேண்டுமென்றும் நாங்கள் இல்லங்களிலேயே உம்மை வழிபட்டு உம்மோடு இணைந்திருக்கும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மாண்புயர் புகழ் பாடல் பாடுவோம். மீரோ
ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இப்பொழுது பனிமே தாய்க்கு நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிற ஜபத்தை அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். அருவனையும் அள்ளல் படியிறவர்களுக்கு ஆறுதலாம்.
ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை ஏற்றி